ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரெரின் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். ஓகே காய்ஸ், ஸோ நம்ம இந்த தடவை வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னது பேசுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ், பைத்தனோட ஆப்ரேட்டர்ஸ் டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காய்ஸ், ஸோ வீடியோஸ் வந்து கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரம் பிக்னஸ்ன்றதுனால கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள் காய்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷோராக கிளியர் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் பைத்தான் பவர் ஷெல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ் டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, கம்பேரிசன், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம், அப்படி ஒரு டைப் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படின்னு இருக்குது. இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது, பட் மேஜர் டைப்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா இதுதான் ஃபைவ் டைப்ஸ்னு வச்சுக்கோம். சரியா, ஃபஸ்ட் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அரித்மெட்டிக்ன்றப்ப தெரியுது, மேக்ஸில் யூஸ் பண்ணுற கால்குலேஷன் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ வந்து நம்ம ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம், சப்போஸ் அடிஷன். ஸோ நைன் ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த இடத்துல நைன்ன்றது ஒரு ஆப்பரண்ட், ப்ளஸ்ன்றது ஒரு ஆப்ரேட்டர், அதை வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, ஸோ நைன்ன்றது ஒரு ஆப்பரண்ட், ப்ளஸ்ன்றது ஒரு ஆப்ரேட்டர். சரி, இப்போ நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோம், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நார்மலாக நமக்கு தெரிஞ்சது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸோ ஃபோர் டைப்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலாக சிம்பிளாக தான் இருக்கும் இதுலையும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள்ஸை வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு சிக்ஸ் அண்ட் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு டென், சும்மா ரேண்டமாக அசைன் பண்ணிப்போம். ஓகேங்களா, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ண போகிறேன். சிம்பிள் ஏ ப்ளஸ் பி, ஸோ வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். சிம்லர் ஏ மைனஸ் பி, சாரி ஏ மைனஸ் பி வேல்யூ, ஏ மல்டிப்ளை ஸ்டார் யூஸ் பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு, இன்டு பி. ஸோ ஓகே, பி டிவைடட் பை ஏ. ஸோ ஓகேங்களா, ஏன்னா சும்மா நான் பி டென்ன்றதுக்காக, நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடுலஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக வந்து இப்போ டிவைட் பண்ணுறோம் ஒரு நம்பர்னா, அதுக்கு வந்து நம்ம இங்கே கிடைக்கிறது, இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குவஷன் தான் நமக்கு வந்து கிடைக்கும். சப்போஸ் நமக்கு அந்த அந்த டிவைட் பண்ண ரிமைண்டர் கிடைக்கணும் அப்படின்றப்ப வந்து நம்ம மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஸோ பி மாடுலோ, ஸோ இந்த மாடுலோ சொல் ஏ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் கிடைக்கும். எப்படின்னா, டென் டிவைடட் பை சிக்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் ஒன்ஸ் ஆர் சிக்ஸ் வரும். ஸோ ரிமைண்டர் வந்து டென் மைனஸ் சிக்ஸ் வந்து ஃபோர் வரும். ஸோ அந்த ரிமைண்டர் கலெக்ட் பண்ணுறது தான் இந்த மாடுலோ ஆப்ரேட்டர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல், அதாவது ஃபோர் ஸ்கொயர் எவ்வளோ, சிக்ஸ்டீன் ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்றது இருக்குங்க இல்லையா, அதுதான் வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ நான் அந்த எக்ஸ்போனன்ஷியல் ஆப்ரேட்டர் வந்து கொஞ்சம் ஸ்மால் பண்ணேன். இப்போ வந்து இப்போ நான் சிக்ஸ், அதாவது ஏவோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ, ஸோ ஸ்டார் வந்து டபுள் டைம்ஸ் போட்டுக்கோங்க, நெக்ஸ்ட்டு டூ போடுங்க. ஸோ எத்தனை எவ்வளோ பவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு டூ போட்டிங்கன்னா, ஸோ சிக்ஸ் இன்டூ சிக்ஸ், ஸோ தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்றது வரும். ஸோ சிமிலர்லி பி ஸ்கொயர், அதோட எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா சும்மா ரொம்ப அதிகமாக போடுவேன்னா பி வந்து கியூ டைம்ஸ் போனால் தௌசண்ட். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து பவர் எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. ஃப்ளோர் டிவிஷன்னா இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா B divided by A, so 10 divided by 6 பார்த்தீங்கன்னா 1.66667 வந்து. இப்போ நம்மளுக்கு இதோட லைக் இந்த டெசிமல் பாயிண்ட்லாம் வேணால் கன்வெர்ட் ஆகி வேணும் அப்படின்றப்ப வந்து நம்ம ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்னா டபுள் டைம் டிவிஷன் ஆப்ரேட்டர் B, டபுள் டைம் டிவிஷன் ஆப்ரேட்டர் A. ஓகேங்களா, ஸோ ஒன் இது வந்து எப்படி கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் நம்பர், ஓகேவா, ஜீரோக்கு நோக்கி பர்மன், அதாவது ப்ரீவியஸ் நம்பராக தான் கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிமிலர்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சம் டென் டிவைட் பை த்ரீ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அதே நான் இங்கே டென் டிவைட் பை த்ரீ பார்த்தீங்கன்னா 3.33. ஸோ சிமிலர் ஒன், ஸோ ப்ரீவியஸ் நம்பரை தான் கன்வெர்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ டென் டபுள் டைம்ஸ் த்ரீ பண்ணாலும் த்ரீ ப்ரீவியஸ் இந்த நம்பரோட ப்ரீவியஸ் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வந்து த்ரீ த்ரீயை கன்வெர்ட். அதே ஒரு இன்னொரு லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் யூஸ் பண்ணுறப்ப, சப்போஸ் நான் மைனஸ் லெவன், ஓகேங்களா, மைனஸ் லெவன் டிவைட் பண்ணுறேன், ஓகே டிவைட் பை த்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 3.666 இருக்குது. ஸோ சிமிலர் வே மைனஸ் லெவன்
டபுள் ஆப்ரேட்டர் டிவைட் பை த்ரீ அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபோர் வரும். ஏன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் நம்ம இந்த ஃப்ளோர் டிவிஷன் பயன்படுத்துகிறப்ப ஜீரோலேருந்து அவே, அதாவது இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி நோக்கி போகும். அதாவது மைனஸ் 3.66 இருக்குங்க இல்லையா, இதை விட கம்மி நம்பர் எதுனா மைனஸ் ஃபோர். எப்போவுமே வந்து ஸ்மால் நம்பர் நோக்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் மைனஸ் 3.66 விட மைனஸ் ஃபோர் சின்னது இல்லைங்களா, ஸோ அதை நோக்கி போகும் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. சிம்லர் வே 3.33 இருக்குன்னா த்ரீ தானே சிம்லர், ஃபோரை விட த்ரீ தானே ஸ்மால், ஸோ அதை நோக்கி போகும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், சிம்பிள் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இல்லை ரிலேஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறது தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் இல்லை கம்பாரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ், நாட் ஈக்குவல்ஸ், அதுக்கப்புறம் கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இப்போ வந்து சும்மா நான் அசைன் பண்ணுறேன், ஏ ஈக்குவல்ஸ் டு 10, பி ஈக்குவல்ஸ் டு 10, சி ஈக்குவல்ஸ் டு 5, சும்மா ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஒரு அரித்மெட் ஒரு ஒரு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்கிறேன். ஸோ ஏ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், டபுள் ஈக்குவல்ஸ் செக் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இல்லையா அப்படின்றது செக் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஏ ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு பி, இப்போ வந்து இது வந்து ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு பியா அப்படின்றப்ப நமக்கு ட்ரூன்றது பிரிண்ட் பண்ணும். ஏன்னா இந்த வேல்யூ ட்ரூ இல்லையா, அதனால நமக்கு ட்ரூ பிரிண்ட் பண்ணும். இப்போ வந்து இப்போ ஃபுல்லாக வந்து பூலியன்ஸ் தான் ஆப்ரேட்டர், ட்ரூவாக இருந்தால் கரெக்டான ட்ரூன் பிரிண்ட் பண்ணும், தப்பான ஃபால்ஸ் பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல்ஸ் டு, நாட் ஈக்குவல்ஸ் டுன்றது வந்து இப்போ சும்மா ஏ நாட் ஈக்குவல்ஸ் டு சிம்பிள் ரெண்டு இருக்கு, நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிட்டு அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் ஈக்குவல்ஸ், இதுதான் வந்து நாட் ஈக்குவல்ஸ் டு சிம்பிள் பி. ஸோ ஏவும் 10 பியும் 10, இப்போ வந்து ஏ நாட் ஈக்குவல் டு பின்னு சொல்கிறப்பனா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், ஃபால்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அதே மாதிரி ஏ நாட் ஈக்குவல்ஸ் டு சின்னு போடுறேன், இப்போ ட்ரூ வருது. இப்போ நம்ம வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, திரும்பி அசைன் பண்ணுறேன், ஏ ஈக்குவல்ஸ் டு 10, பி ஈக்குவல்ஸ் டு 10, சி ஈக்குவல்ஸ் டு 5, ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர், ஸோ ஏ இஸ் கிரேட்டர் தென் சி ஓகேங்களா, இது வந்து ட்ரூ, அதனால் ட்ரூ பிரிண்ட் பண்ணும். சிமிலர்லி பி இஸ் கிரேட்டர் தென் சி, ட்ரூ பிரிண்ட் பண்ணும். சி இஸ் கிரேட்டர் தென் ஏ கொடுத்தானா ஃபால்ஸ் வரும் ஓகேங்களா. சிமிலர்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ரேட்டர் இருக்குது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்போ ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து கிரேட்டரா பியை விட அப்படின்னு பார்க்கும், இல்லை ஏ வந்து ஈக்குவல்ஸ் டு பியா, ஆமாம். ஸோ என்ன பண்ணணும்னா ட்ரூ பிரிண்ட் பண்ணும், ட்ரூ ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் சிம்லர் தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ சேம் ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ஏதாவது ஒரு வேல்யூவை இன்னொரு வேல்யூக்கு வந்து அசைன் பண்ணணும் அப்படின்றப்ப வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நம்ம இங்கே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏ ஈக்குவல்ஸ் டு 10, பி ஈக்குவல்ஸ் டு 10, சி இஸ் ஈக்குவல்ஸ் டு 5, இது எல்லாமே இது வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா எல்லா டைப்பான அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம், மைனஸ் யூஸ் பண்ணுறோம், மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம், டிவிஷன் யூஸ் பண்ணுறோம், மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம், எக்ஸ்போனன்ஷியல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம், ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணுறோம், எல்லா ஆப்ரேட்டரையுமே அசைன் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் சும்மா கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு 10, இப்போ நான் வந்து ஏவை இன்னொரு 10 இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ ப்ளஸ் 10 கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்னொரு மாதிரி எழுதிக்கலாம், எப்படி எழுதிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏ வெளியே சும்மா பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், 20 ஆகுது. இந்த ஸ்டேட்மெண்ட் நான் எப்படி எழுதலாம்னா ஏ ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 10 ஒன்று எழுதலாம். இப்போ பாருங்கள் ஏ வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது எப்படி இருக்காதுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏ 10, ஸோ 10 ப்ளஸ் 10 கொடுத்துருக்கேன், 20 பிரிண்ட் ஆகுது. திரும்பியும் நான் 10 இங்கே ஆட் பண்ணுறேன் இல்லைங்களா, ஸோ 20 வேல்யூ இப்போ ஒரு 10 ஆட் ஆகுது, அதனால 30 ஓகேவா, புரியுதுங்களா. ஸோ இதே மாதிரி ஆப்ரேஷன் வந்து மைனஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏ மைனஸ் ஈக்குவல்ஸ் டு 20, ஸோ சும்மா இப்போ நான் ஒரு வேறு ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணுறேன் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா, பி ஈக்குவல்ஸ் டு 20. ஸோ நான் இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன், பி மல்டிப்ளை ஈக்குவல்ஸ் டு 10 கொடுக்குறேன். ஸோ 20 × 10 பியோட வேல்யூ 200 இருக்கணும் ஓகேங்களா. எஸ் அதே மாதிரி எல்லா எல்லா ஆப்ரேட்டர்ஸும் அங்கே யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ரேட்டர்ஸும் இங்கே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ்னு இருக்குது. மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, டேட்டா டைப்ஸ், லிஸ்ட், டியூபிள்ஸ், டிக்ஷனரி. இப்போ வந்து ஒரு ஆப்ரேட்டர் வந்து ஒரு ஒன்றத்தில் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ண தான் இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ எதுன்னு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன், நாட் இன், இன்னுன்னு சொல்லுவோம். ஐ இப்போ வந்து நான் சும்மா ஒரு லிஸ்ட்டை நான் இங்கே டிஃபைன் பண்ணுறேன். லிஸ்ட் எப்படி லிஸ்ட் பற்றி உங்களுக்கு தெரிலன்னா சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் டியூட்டோரியல் இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டா டைப்ஸ் லிஸ்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே கொடுத்துருக்கேன், இல்லைனா வீடியோ முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு அந்த லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ ஏ ஒரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்றது ஒரு கேரக்டர், நெக்ஸ்ட்டு சும்மா 1, 2, 3 ஒரு நம்பர் பண்ணிக்கிறேன் போதும்.
சரி இப்போ வந்து membership operator எப்படின்றத கத்துக்க போறோம் சோ இது வந்து ஒரு லிஸ்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் ஏன்னு கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் கிளாஸ் லிஸ்ட் இப்போ நான் வந்து என்னோட கேரக்டர் இதுல இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறேன் சரி இப்போ நான் ஏ இன் ஏ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன்றது ஒரு லிஸ்ட் ஓகேங்களா இந்த ஏ இது வந்து என்னோட கேரக்டர் இப்போ நான் வந்து இந்த ஏ இன் ஏ அதாவது இந்த கேரக்டர் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்றேன் ட்ரூ ஏன்னா இருக்கு ஓகேங்களா சிம்லர் வே ஸோ இப்போ நான் வந்து 4 5 6 னு கொடுக்குறேன் நாட் இன் அப்படின்றது ஒரு அதே மாதிரி மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் தான் ஏ 456 அந்த லிஸ்ட்ல இல்லை ஸோ அதனால எனக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகுது இப்போ நான் 1 2 3 நாட் இன் என் கொடுக்குறேன் 1 2 3 இருக்கு ஆனால் நாட் இன்னுன்னு கொடுக்குறேன் அப்போ எனக்கு ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகும் அவ்வளோதான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் ஸோ லாஸ்ட் என் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிட் வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஸோ பிட் வைஸ் ஆப்ரேட்டர்னா ஒரு ஒரு பிட்க்கு கால்குலேட் பண்ணுறது தான் பிட் வைஸ் ஆப்ரேட்டர் ஸோ ஜென்ரலாக வந்து அண்ட் ஆப்ரேட்டர் இருக்கு நார் ஆப்ரேட்டர் இருக்கு நெக்ஸ்ட் வந்து நாட் ஆப்ரேட்டர் இருக்கு நெக்ஸ்ட் வந்து ஆர் ஆப்ரேட்டர் ஸோ அண்ட் ஆர் நாட் நார் எக்ஸ்ஆர் சாரி எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் இருக்கு சரிங்களா இப்போ வந்து இந்த கால்குலேஷன்ஸ் வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ண கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் அதனால நான் என்ன பண்ணுறேன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர் கால்குலேட்டர் அப்படின்றது இன்டர்நெட் உள்ள போட்டோன்னா எனக்கு வந்து இங்கே ஒரு பேஜ் வருது பார்த்தீங்களா பிட்வைஸ் கால்குலேட்டர் அப்படின்னு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஸோ டிஸ்கிரிப்ஷன் வேணும் நான் உங்களுக்கு லிங்க்ல தரேன் பட் ஜென்ரலாக பிட்வைஸ் கால்குலேட்டர்னு அப்படி இன்டர்நெட்டில் போட்டிங்கனாவே வரும் ஸோ இங்கே போய் உடனே நான் வந்து டைப் வந்து ஆக்சுவலாக பைனரி பைனரின்னா பார்த்தீங்கன்னா 0101 அப்படின்னு சொல்றது தான் பைனரி நம்பர்ஸ் ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா அதுதான் பைனரி நம்பர்ஸ் ஸோ இங்கே போய் டேட்டா டைப்பை நான் பைனரியை மாற்றிக்கிறேன் பைனரியை மாற்றிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1 சரி சிம்பிளாக நான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால 0001 ஓகேங்களா ஸோ சிம்லர்வே செகண்ட் நம்பரும் 0001 இருக்கும் அண்டுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு இப்போ வந்து இதுதான் ஜென்ரலாக 3 ஆப்ரேட்டர்ஸ் ஓகேங்களா ஸோ அண்ட் ஆர் எக்ஸ்ஆர் அப்படின்னு இருக்குங்க இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு வந்து அண்ட் ஆப்ரேட்டர் இதுக்கு வந்து அண்ட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்றது இப்போ வந்து நம்ம ரிசல்ட் வந்து பைனரியில் தான் தேவை அதனால நான் இங்கே அண்ட் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணுறேன் ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பேஜ் லோட் ஆகிட்டு பின்னாடி 1 வருது இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிட்டாக எடுக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0001 0001 அண்டுன்னொன்னே என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா மல்டிபிளிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த ஒன்னோட ஒன்னை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 1 × 1 1 வரும் நெக்ஸ்ட் 0 × 0 0 0 × 0 0 0 × 0 0 ஸோ 0001ன்றதை நான் 1 அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன் ஸோ சரி நான் இப்போ வந்து அதே அண்ட் ஆப்ரேஷன் வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ண பாருங்களேன் இங்கே நான் 1 மாற்றுறேன் அதே மாதிரி இங்கேயும் நான் 1 மாற்றுறேன் இப்போ பாருங்க அண்ட் ஆப்ரேட்டர் ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா ஸோ 1 × 1 1 0 × 0 0 1 × 1 1 ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஆப்ரேட்டர் அண்ட் வந்தது மல்டிபிளிகேஷன் ஆர் வந்தனா அடிஷன் ஸோ இப்போ வந்து அடிஷனாக நம்ம 1 + 1 2 எழுதக்கூடாது ஆர் ஆப்ரேட்டர் அடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது சும் 1 + 1 1 0 + 0 0 அதுதான் கம்ப்யூட்டர்ல ட்ரிக்கின்னு சொல்லுவோம் ஸோ 1 + 1 1 அதுதான் வந்து லாஜிக் இப்போ வந்து நான் இதுக்கே ஆர் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறேன்னா இப்போ வந்து இந்த நம்பர் வந்து நான் மாற்றுறேன் ஸோ 0100 இருக்கட்டும் நெக்ஸ்ட் இந்த நம்பர் 0100 இருக்கு இப்போ நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஸோ 0 + 1 1 வரும் 0 0 0 வரும் 1 + 1 வந்து 1 வரும் இப்போ ஆர் ஆப்ரேட்டர் பர்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ இங்கே ஆன்சர் வந்திருக்கு பாருங்க 0 + 1 1 0 + 0 0 1 + 1 1 ஓகேங்களா அதுதான் வந்து ஆர் ஆப்ரேட்டர் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் ஸோ எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டருக்கும் நான் வந்து 0 0 0 1 எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இங்கே மட்டும் நான் சும்மா 1 1 1 1 எடுத்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு இன்னும் லாஜிக்ன்றது புரியும் எக்ஸ்ஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க இப்போ ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னா ரிசல்ட் ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஆக்சுவலாக என்ன லாஜிக்னா சேம் நம்பராக இருந்தால் நமக்கு வந்து 0 கிடைக்கும் டிஃப்ரெண்ட் நம்பராக இருந்தால் நமக்கு வந்து 1 கிடைக்கும் அதுதான் வந்து எக்ஸ்ஆரோட லாஜிக் இப்போ வந்து சேம் நம்பர் 1 1 சேம் நம்பர் இல்லையா அதனால 0 கிடைக்கும் 0 1ன்றப்ப ஆப்போசிட் நம்பர்ஸ் இல்லையா அதனால நம்மளுக்கு வந்து 1 கிடைக்கும் இப்போ உங்களுக்கு அதே டவுட்டாக இருந்தால் இங்கே வந்து நான் மாற்றுறேன் இங்கே வந்து 1 கொடுத்துக்கிறேன் திரும்பியும் எக்ஸ்ஆர் அப்ளை பண்ணுற பாருங்க ஸோ என்ன வரணும்னா சேம் நம்பராக இருந்தால் 0 இங்கே வந்து கடைசி மட்டும் 0 இருக்கணும் இங்கே 0 இருக்கணும் ஸோ 1 0 1 0
பாத்தீங்களா, அவ்வளவுதான் கைஸ் சிம்பிள் லாஜிக். இந்த மாதிரி கேல்குலேஷன் பர்ஃபார்ம் பண்ணுங்க. நாட் ஆபரேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஆபரேட்டர் எடுத்துக்கும். இப்போ வந்து இதுதான் பாத்தீங்கன்னா, அது ஒரே ஒரு சிங்கிள் ஆபரேட்டர் எடுத்துக்கும், 0101 எடுத்துக்கும். ஓகேங்களா, இப்ப என்ன பண்ணோம்னா, இதை வந்து நம்ம அப்படியே எக்ஸ்கிளமேட்டரி மார்க் மாதிரி கொடுப்போம். இது ஆப்போசிட்டா வரும், 0னா 1 மாத்திக்கும், 1னா 0 மாத்திக்கும், 0னா 1 மாத்திக்கும், 1னா 0, அப்படியே ரிவர்ஸ் ஆப்போசிட்டா மாத்திக்கும். அவ்வளவுதான் வந்து அது வந்து நாட் ஆபரேட்டர். ஸோ பைத்தன் ஆப்ரேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேசிக் அவ்வளோதான் கைஸ். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், எங்களால் முடிஞ்ச டவுட் கிளியர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணி நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிட்டோம். ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் நல்லா பெட்டராக வந்து பார்க்குறேன் கைஸ். தேங்க்யூ, பாய். We'll be right back.